மகள் தூயாவையும் பெயராளி கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவையின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள், அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என எடுத்து கூறி உரிமை வாழ்வு வாழ இன்றைய ஞாயிறு வழிபாடு நம்மை அழைக்கிறது. இயேசுவின் வார்த்தையில் குற்றம் கண்டு சிக்க வைக்க எண்ணியவர்களை சாதுரியமாக பதில் கூறி அவர்களின் வாயை அடைக்கிறார். இயேசுவின் வாழ்வு, போதனை இவற்றில் குற்றம் காண துடித்த அதிகார வர்க்கத்தினரை அன்பால் வெல்கிறார். கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் மனிதருக்கு உரியவற்றை மனிதருக்கும் சொந்தமாக சொல்லி தருகிறார். உலகில் நம்மை எதிர்க்கும் சக்திகளை இயேசுவைப் போல சாதுரியமாக வெல்ல கற்றுக்கொள்கிறோம். நம்மோடு வாழும் மனிதர்கள் ஜாதி, மதம், இனம், மொழி என வேறுபடுத்தி குற்றம் காணாமல் அவர்களுக்குரிய மரியாதையையும் அன்பையும் காட்ட இறையருள் கேட்டு இவ்வழியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்துமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். உமது புனித நாளாகி இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். எனவே ஆண்டவரே, உமை மன்றாடுகின்றோம். இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் உமது அருளின் ஊற்று இணையம்மல் பிரிவித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலிருந்தும் காத்திருவீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இல்லாமல் இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினை எழு செய்ய வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரியன்புடன் ஆசீர்வதித்துள்ள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் அடி தூயாவி எழுந்திரளி எங்களை இடையராது காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புள்ளினாளின் மேல் தெளிப்பே ஆண்டவரே, நான் தூய்மையவே பணிதனிலும் வெண்மையாவே.
பிதாவும் சுரனும் தூயே ஆவியும் சுதியும் புகழும் ஒன்றாய் பிறகு இல்லாமல் இறைவனம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கரணை வழியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. தேடியும் திருமுன்னலையில் மகிழ்ச்சியுடன் கூடி வந்துள்ளோ. நீர் எங்களுக்கு தரும் செய்திக்கு திறந்த மனதுடன் செவிமடுக்கவும், நீர் எங்களுக்கு விடுக்கும் அழைப்பை தாராள உள்ளத்துடன் ஏற்று சோவின்றி பணியாற்றவும் மருள் தாரும். உமோடு துயாவின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறைவன் தான் இரும்புவோரை தேடி சென்று அழைத்து ஆசீர்வதிக்கிறார். அவரால் அழைக்கப்பெற்ற ஒவ்வொருவரும் அவரே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ள
இன்றைய முதல் வாசகத்தில் ஏசியா இறைவாக்கினர் எடுத்துரைக்கிறார். இவ்வாசகத்தை கேட்டு இறைவழி நடப்போம். சைரஸுக்கு ஆண்டவர் திருப்பொழிவு செய்துள்ளார். பிற இனத்தாரை அவர் முன் அடிபணிய செய்வார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 45:1-46 வசனங்கள். சைரஸுக்கு ஆண்டவர் திருப்பொழிவு செய்துள்ளார். பிற இனத்தாரை அவர் முன் அடிபணிய செய்வார். அரசர்களை அவர் முன் ஆற்றல் இழக்க செய்வார். கோட்டை வாயில்களை அவர் முன் பூட்டியிராது திறந்திருக்க செய்வார். அவரது வலக்கையை உறுதியாய் பற்றி பிடித்துள்ளார். அவரிடம் ஆண்டவர் கூறுவது இதுவே, என் ஊழியன் யாக்கோப்பை முன்னிட்டும், நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. என்னை அன்றி வேறு கடவுள் இல்லை. நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன். கதிரவன் உதிக்கும் திசையை தொடங்கி மறையும் திசை வரை என்னை அன்றி வேறு எவரும் இல்லை என்று மக்கள் அறியும்படி இதை செய்கிறேன். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மன உறுதியும் அளபரியது என்பதை நினைவு கூற
தூய பவுல் தெசலோனியருக்கு எழுதிய திருமுகத்தின் வழியாக அழைக்கிறார். இவ்வாசகத்தை கேட்டு வாழ்வடைவோம். இரண்டாம் வாசகம். உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் உங்கள் மன உறுதியையும் நினைவு கூறுகிறோம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். முதல் அதிகாரம் இறை வசனங்கள் 1-5 முடிய. தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற தெசலோனிக்க சபைக்கு பவுலும் சில்வானும் திமோத்தேயும் எழுதுவது. உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம். கடவுளின் அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல்லளவில் நன்றி தூய ஆவி தரும் வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் கொண்டு வந்தோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. அதிகாரம் 22 இறை வசனங்கள் 15-21 முடிய. அக்காலத்தில் பரிசேயர்கள் போய் எப்படி இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் என சூழ்ச்சி செய்தார்கள். தங்கள் சீடரை ஏரோதியருடன் அவரிடம் அனுப்பி, போதகரே, நீர் உண்மை உள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர், ஆள் பார்த்து செயல்படாதவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நீர் என்ன நினைக்கிறீர் என எங்களுக்கு சொல்லும் என்று அவர்கள் கேட்டார்கள். இயேசு அவர்களுடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு, வெளிவேடக்காரரே, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்?
வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்று எனக்கு காட்டுங்கள் என்றார். அவர்கள் ஒரு தனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள், சீசருடவை என்றார்கள். அதற்கு அவர், ஆகவே சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் உலகுக்கு உரியதை உலகுக்கும் கொடுக்க கற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய விவேகம் நிறைந்த ஒரு வாழ்வினை, ஞானமிக்க ஒரு வாழ்வினை வெளிப்படுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வினை பார்க்கின்ற பொழுது நம்மை சுற்றியிருக்கின்ற மக்கள் அனைவருமே எப்பொழுதுமே நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். சில நேரங்களில் நம்முடைய காலை பிடித்து இழுத்துவிடக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். நாம் எப்பொழுது அவமானப்படுவோம் அல்லது எப்போது அழிவோம், அதை பார்த்து மகிழ்ச்சி அடையலாம் என்று நினைக்கின்ற மக்களும் நமது மத்தியிலே நம்மை சுற்றி இருக்கலாம். எனவே அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே வாழ்கின்ற பொழுது நம்முடைய வார்த்தை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது பரிசேயர்கள், ஏரோதியருடைய அந்த சீடர்கள், இவர்கள் இருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் நோக்குடன் வருகின்றார்கள். இங்கு எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றது. அப்படிதான் இந்த இரண்டு குழுக்களும் வருகின்றார்கள். ஏனென்றால் பரிசேயர்களுக்கும் ஏரோதியர்களுக்கும் அவ்வளவாக பிடிக்காது. ஏனென்றால் இந்த ஏரோதியர்கள் ரோமையர்களை ஆதரிப்பவர்கள், பரிசேயர்கள் ரோமையர்களை வெறுப்பவர்கள். எனவே இரண்டு மக்களுமே கொள்கைகளிலே வேறுபாடு கொண்டவர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய பொது எதிரியாக எண்ணி அவரை எப்படி பழிவாங்கலாம் என்று இந்த இரண்டு எதிரிகளுமே ஒன்று சேர்ந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பழிவாங்க வருகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் கேட்ட கேள்வி, சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா என்ற கேள்வி. இந்த கேள்வி ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. எப்படி என்றால், நம்முடைய வழக்கத்திலே ஒரு விளையாட்டாக சிலர் பேர் கேட்பது வழக்கம், நீங்க பைத்தியம் என்பது உங்க அப்பாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா இல்ல அல்லது ஆமா அப்படின்னு பதில் சொல்லணும். அப்படி சொன்னா ஆம் அப்படின்னு சொன்னா நம்ம பைத்தியம் அர்த்தம், இல்ல அப்படின்னு சொன்னாலும் நம்ம பைத்தியம் தான் அர்த்தம். அதே போல ஒரு கேள்விதான் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பாக இவர்கள் வைக்கின்றார்கள். சீசருக்கு வரி செலுத்துவது முறை என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுடைய, யூத மக்களுடைய எதிரியாக மாறிடுவார். ஏனென்றால் இந்த யூதர்களும் பரிசேயர்களும் இந்த ரோமை ஆட்சியை வெறுத்தார்கள், அவர்களுடைய அடிமைத்தனத்தை வெறுத்தார்கள், அவருடைய வரி வசூலிப்பை வெறுத்தார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரோமையர் சார்பாக இருக்கின்றார், எனவே அவர் வெறுக்க வேண்டும் என்று அவர்கள் மக்களிடம் சொல்லுவார்கள். இல்லை, சீசருக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னால் அதுவும் அவருக்கு வினையாக மாறிவிடும். ஏனென்றால் ரோமை அதிகாரத்துக்கு எதிராக இவர் பேசுகின்றார், அரசாங்கத்துக்கு எதிராக இவர் இருக்கின்றார் என்று சொல்லி அவரை கைது செய்து விடுவார்கள். இனி அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு விதமான கேள்விகளிலே என்ன செய்வது என்ற ஒரு அழகான விவேகமிக்க பதிலினை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு அவர்கள் சொல்லுகின்றார். மிக அழகாக சொல்லுகின்றார், ரோமை அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய அந்த வரி வசூலிக்கூடிய நாணயத்தை என்ன கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நாணயத்திலே பார்க்கின்ற பொழுது ரோமை அரசனுடைய, சீசருடைய தலையானது பதிக்கப்பட்டிருக்கும், அவருடைய எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கும். எனவே அந்த நாணயத்தை யாரு கொடுக்க வேண்டும் என்றால் சீசருக்கு கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது ஆலயத்திலே காணிக்கையாக கொடுக்கின்ற பொழுது இந்த நாணயத்தை காணிக்கையாக கொடுக்க மாட்டார்கள். இயேசுடைய காலத்திலே ஆலயத்திலே காணிக்கையாக கொடுப்பதற்கு தனி ஒரு நாணயம் இருந்தது. எனவே அந்த நாணயத்தை கடவுளுக்கு கொடுங்கள்,
இந்த நாணயத்தை சீசரை கொடுங்கள் என்று சொல்லி ஒரு விவேகமான பதிலினை இங்கே அவர் தெளிவுபடுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்னும் சிறப்பான விதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சோதிக்கு நோக்கணும் வந்த அந்த மக்களிடம் அந்த நாணயத்தை கேட்பதன் வழியாக அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்தினை சுட்டி காட்டுகின்றார். இந்த நாணயம் என்பது அடிமைத்தனத்தினுடைய ஒரு அடையாளம். ஏனென்றால் அதில் பொறிக்கப்பட்டுள்ள அந்த தலையானது வேறொரு அரசனுடைய தலை, வேறொரு ஆட்சி ஆளனுடைய அந்த நாணயம். எனவே அதை பயன்படுத்தும் வழியாக நீங்கள் அனைவரும் ரோமை அரசாங்கத்திற்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள். அதை நான் பயன்படுத்துவது கிடையாது. எனவே நான் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை இங்கே அவர் தெளிவுபடுத்துகின்றார். இன்னும் சிறப்பான விதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகின்ற மற்றொரு ஆழமிக்க கருத்து என்னவென்றால், கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு செலுத்துங்கள் என்று சொல்வதன் வழியாக அந்த ரோமையை ஆளுகின்ற, இஸ்ரேல் மக்களை ஆளுகின்ற சீசரும் கடவுளுக்கு உரியவன் தான் என்பதை அங்கு தெளிவுபடுத்துகின்றார். ஏனென்றால் இந்த உலகத்தை பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களுமே கடவுளுக்கு சொந்தம், படைப்புகள் அனைத்துமே கடவுளுக்கு சொந்தம். இதில் எது சீசருக்கு சொந்தமானது? எதுவுமே கிடையாது. எனவே அனைத்தும் கடவுளுக்கு தான் சொந்தம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு தெளிவுபடுத்துகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, தன்னை வீழ்த்த வேண்டும், தன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்த அந்த மனிதர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விவேகமான ஒரு பதிலை சொல்லி அவர்களை வீழ்த்துகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கின்ற ஒரு படிப்பினை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இயேசு சொல்வது கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் மனிதர்களுக்கு உரியதை மனிதர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். இன்றைய காலகட்டத்தில் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் மனிதர்களுக்கு உரிய மனிதர்களுக்கும் கொடுக்கின்ற மனநிலையில் இருக்கின்றோமா, அல்லது கொடுக்கின்ற நிலையில் இருக்கின்றோமா என்பதை சுட்டி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுளுக்குரியது பணம் மட்டும் கிடையாது, மாறாக அதைவிட முக்கியமானது நேரம். இதோ என்னுடைய குடும்பத்தார் கடவுளுக்குரிய நேரத்தை சரியான விதத்திலே கடவுளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் நான் கடவுளுக்கு இந்த நேரத்தை ஒதுக்குகின்றனா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே வேளையில் இன்றைய காலகட்டத்திலே பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளுக்கு உலகமயமான கல்வியை கொடுப்பதிலே, உலகமயமான செல்வங்களை சேர்த்து வைப்பதிலே நாம் கொடுக்கின்ற முக்கியத்தை கடவுளுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதிலே, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதிலே நாம் நேரத்தை செலவழிக்கின்றோமா என்பதை சற்று சிந்து பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அல்லது எந்த ஒரு பொருளாக, நேரமாக, திறமையாக இருந்தாலும் அதில் கடவுளுக்கு நான் எவ்வளவு கொடுத்திருக்கின்றேன் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். எனவே நம்முடைய வாழ்விலே என்றும் கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் மனிதர்களுக்கு உரியதை மனிதர்களுக்கும் செலுத்தி அதன் வழியாக ஒரு நிலையான சமமான வாழ்வினை வாழ்ந்து ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வினை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இத்திருப்பலில் மன்றாடுவோம். என்றும் வாழும் இல்லாமல் உள்ள இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். பாதி நிலவ துணை வேண்டிடுவோம்.
சபை உழைப்பதை நம்புகிறோம். புனிதங்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உழைப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். ஒவ்வொருவருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த இரண்டாம் வாசகம் சொல்லுகின்றது. எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய தேவைகளை, நம்முடைய கஷ்டங்களை இறைவன் போக்கி நமக்கு வாழ்வளிப்பார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய ஒட்டுமொத்த மன்றாட்டுகளை அவரிடம் சமர்ப்பிப்போம். கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கு கொடுங்கள் என்று கட்டளையிட்டவரே, கடவுளின் பணிக்காக தங்களது வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்த திருச்சபை பணியாளர்கள் ஒவ்வொருவரும் உமது அரசை இம்மண்ணில் விதைக்க மேற்கொள்ளும் பணிகளை ஆசீர்வதித்து வழிகாட்ட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நானே ஆண்டவர் என தம்மை வெளிப்படுத்தி இஸ்ரேல் மக்களை பாதுகாத்த இறைவா, எங்களது வாழ்க்கை சிக்கல்களில் கலங்கி தவிக்கும் வேளைகளில் திடமளிக்கும் இறைவனாக எங்களை மீட்டு காத்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தீயோனின் எண்ணங்களை அழிப்பவரே, எங்களுக்கு எதிராக செயல்படுவோரை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளவும், பிறரின் வாழ்வை முன்னேற்ற உயர்ந்த எண்ணங்களால் எங்களை நிரப்பி காத்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கை கொண்டோரை கைவிடாத இறைவா, உம்மேல் நம்பிக்கை வைத்து ஜெபிப்போரை கண்ணோக்கும். குறிப்பாக மருத்துவமனைகளில் தீராத நோயினால் பாதிக்கப்பட்டு குணம் பெற இயங்கும் நோயாளிகளுக்காக நற்சுகத்தையும் புது வாழ்வையும் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக சிறிது நேரம் அன்றாடுவோம். இரக்கமுள்ள இறைவா, உம்மை இறந்து மன்றாடும் திருச்சபின் ஜபங்கள் உமக்கு குந்தமனாயிருக்க செய்திருளும். எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை மட்டுமே முன்னிட்டு நாங்கள் கேட்பதை தந்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவாவனோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். வந்தோம் தந்திடவே தந்தாயே சீடுவார், என் வாழ்வை உமக்கு பலியாய் தந்தோ அன்பாயே சீடுவார், அன்பாயே சீடுவார், அன்பாயே சீடுவார். சகோதர சகோதரிகளை நாம் அனுப்ப கொடுக்கும் திருப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனை கேட்டதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் திருப்பையும் தமது திருச்சபையினாகவும் பொருள் வழங்கும் இறைவா, நாங்கள் எங்களுக்காக வாழாமல் உமக்காகவே வாழ வேண்டும் என திருகுலமானி காணிக்கைகள் எங்களுடைய முழுமையான அர்ப்பணத்தின் அடையாளமாக இருப்பனவாக. இவற்றை நீர் ஏற்று எங்களை முதலால் தூய்மைப்படுத்தி நாங்கள் தகுந்த முறையில் நீ மறு நிகழ்ச்சியை கொண்டாட அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழையும் மக்கு தேவை என்று நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்துவதும் உமது அருட்கொடையால் தான். உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதரணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக
தூய ஆவின் ஆற்றலால் அனைத்தையும் உயிர்த்து புனிதப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரையும் உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையும் ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமண் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவையால் புனிதமாக்கிறது வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மார்பனவாக அவர் பணித்தவாறே திருப்பலி நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடரை கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறை பொருள் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவாரன எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி அறிவித்துடன் நமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியுள்ளமை மன்றாடுகின்றோம். இவ்வழியினான் உளம்கனிய திருவுளமானேர், இதனை ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவிடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தோய் ஆவியால் நிறுவப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தெரிந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இரண்டு அன்னையாகிய புனிதமிக்க கண்ணி மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடு நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளராகுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பி இருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புருவாக்கிய வழி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திருச்சபை மடியராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமண் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்திரளும். அன்பின் தேவனே, சிறப்பான விதத்திலே திருப்பலில் பங்கெடுத்து உம்முடைய ஆசிரியருக்காக உடைய வல்லமைக்காகவும் இதோ தங்களுடைய நேரத்தை உமக்கு செலவிட்டு தங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்கள் பிள்ளைகள் அனைவரையும் நினைவு கூர்ந்துள்ளோம். மேலும் சிறப்பான விதத்திலே தொலைக்காட்சியின் வழியாக இணையதளத்தின் வழியாக இத்திருப்பலி காணுகின்ற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நினைவு கூர்ந்துள்ளோம். இறக்கமுள்ள தந்தையும் எங்கும் சென்றிருக்கும்முடைய மக்களை தயவாயுமோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலக விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தேவையுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடையும் என எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவர் ஓ
தந்தையே, தூயாவை ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடு என்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரன்ப வாழ்வையும் இமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம். வாழ்வில் வந்த ஒவ்வொரு சவால்களையும் விவேகத்தோடு வென்ற தேவன்,
இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேர் வெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனது ஆன்மா குணமடையும்.
பாசத்தினை பொழிவா, பாசத்தினை பொழிவா. அழியா வாழ்வின் முன் சுவை எங்களுக்கு அளித்தீரே. அந்த வாழ்வை முழுமையாக பெற்றுக்கொள்ள நாங்கள் இப்பொழுது எங்கள் அன்றாட வாழ்வின் கடமைகளின் மகிழ்ச்சியோடு ஈடுபாடு கொண்டு தியாக உள்ளத்தோடு அவற்றை நிறைவேற்று அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூஞ்சாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பணி நிறைவேறிற்று. I love you.
சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.